ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சௌபி சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பொடி எப்படி வீட்லேயே நம்ம பண்ணுறதுன்னா, இந்த பூண்டு பொடியை நிறைய நான்வெஜ் ரெசிபியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வெஜ் ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை எவ்வளோ இருக்குன்றதை அளந்துக்க போகிறோம். நான் வெயிட் ஸ்கேலில், கிச்சன் ஸ்கேலில் இந்த மாதிரி பூண்டை தோலோடு வச்சுக்கிறேன். 74 கிராம் இருக்குது தோலோட. ஸோ இப்போ இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பூண்டு பல்லை தனித்தனியாக எடுத்துக்கணும். இப்படி தனித்தனியாக இருக்க பூண்டு பல்லை நான் ஒரு கத்தி வச்சு இல்லைனா ஒரு கல் வச்சு லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டில் ஒட்டாது நம்ம காய வைக்கும் போது. ஸோ பூண்டில் ஒரு விதமான ஸ்டிக்கி ஜூஸ் வெளியில் வரும். ஸோ அது தட்டில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம கல்லோ இல்லை அந்த கத்தி வச்சோ நீங்கள் நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரஃபாக சாப் பண்ணுங்கள், ரொம்ப பொடி பொடியாக சாப் பண்ணிடாதீங்க. சாப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் பிளேட் எடுத்து, இந்த மாதிரி வீட்டில் இருக்க நீங்கள் நார்மல் சில்வர் பிளேட்லேயே ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதை டைரக்ட் சன்லைட்டுக்கு அடியில் நீங்கள் ஒரு மஸ்லின் கிளாத்தை மேலே போட்டுட்டு நீங்கள் காய வைக்கணும். ஒரு காலையில் 8 மணிக்கு வைக்கிறீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் டைரக்ட் சன்லைட்டில் அப்படியே விடுங்க. இது 4 நாள் ஆச்சு எனக்கு நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்கு. 4 நாள் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கணும், இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி கிறிஸ்ப் சவுண்ட் வந்துடுச்சுன்னா அதில் இருக்கிறது எல்லாமே காஞ்சிடுச்சுன்னா இருக்கும். ஏன்னா பூண்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டிக்கி ஜூஸ் வரும். அந்த ஸ்டிக்கி ஜூஸ் இருந்தால் உங்களுக்கு அரைக்கும் போது பூண்டு பவுடர் வராது, பூண்டு பேஸ்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது, இது கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக தான் கிடைக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் உங்களுக்கு பூண்டு பவுடர். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலரில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் பூண்டு முதல்ல வெயிட் போட்டேன், தோலோட 74 கிராம் இருந்தது. இப்போ பவுடர் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்டோர் பண்ணுற கிளாஸ் கண்டெய்னரில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ 62 கிராம் எனக்கு பவுடர் கிடச்சிருக்கு. நம்ம தோலோட வெயிட் போட்டது 74 கிராம்ஸ் இருந்தது. ஸோ ஆனியன் பவுடரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பூண்டு பொடி தான் நிறைய பவுடர் கிடைக்குது. போடுற அளவுக்கு 95% நமக்கு பவுடராக கிடச்சிருது. ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இதை வச்சு நிறைய இட்டாலியன் ரெசிபிஸ் செய்யலாம். KFC ஃப்ரைட் சிக்கன் ரெசிபீஸில் இது ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் காஜூன் பொட்டேட்டோக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடலாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறு சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் சத்தா, பாய், சி யூ.